வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். க்ரியாட்டினைன்னா என்ன? பிளட்டில் வந்து நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா க்ரியாட்டினை லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு என்ன பண்ணலாம்? டயட் மூலமா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பிளட்டில் வந்து அதிகப்படியான க்ரியாட்டினை லெவல் இருந்துச்சு அப்படின்னா கிட்னியில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தாங்க அர்த்தம். அதாவது தசைகளில் உருவாகக்கூடிய ஒரு வித கழிவுப் பொருள் தான் வந்து இந்த க்ரியாட்டினைன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த க்ரியாட்டினைன் வந்து கிட்னியில் தான் வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ அதனால் கிட்னியில் அது ஃபில்டர் ஆகலை அப்படின்னா கிட்னியில் முக்கியமாக அப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஃபில்டர் ஆகாமல் அந்த க்ரியாட்டினைன் வந்து பிளட்லேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதை தொடர்ந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா தசைப்பிடிப்பு, குமட்டல், கண் வந்து வீங்கிறது, முழங்காலில் ஏதாவது வீக்கம் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இதை வந்து பிளட் டெஸ்ட் மூலமாக தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து க்ரியாட்டினைன் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து பிளட் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ இதை வந்து உணவு பழக்கத்தில் வந்து சில சேஞ்சஸை கொண்டு வந்தாலே வந்து நம்ம இதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். சரி, இது ஃபஸ்ட்டு என்னெல்லாம் என்ன மாதிரி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். மைதா, அதாவது மைதா அப்படின்னு வந்துட்டாலே பிரெட்டு, பரோட்டா, நான், இந்த மாதிரி பீஸா, பர்கர், இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். ரெட் மீட்னு சொல்லப்போனால் மட்டன், போர்க், பீஃப், இது எல்லாமே வரும். சால்ட்டி ஃபுட்ஸு, ஃப்ரோசன் ஃபுட்ஸ், சுகர் ஐட்டம்ஸ், முக்கியமாக அதிகப்படியான ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணணும். பொட்டாசியம் நிறைஞ்ச உணவுகளையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிள் சாப்பிட்லாம், நெல்லிக்காய், கேரட், பீட்ரூட், கீரைகள், குடைமிளகாய், குக்கும்பர், பாவக்காய், இது எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இன்னொரு விஷயமும் பண்ணலாங்க. டெய்லி நைட்டு ஒரு 4 ஏலக்காயை வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சு, ஸோ மார்னிங் வந்து அதை நீங்கள் ஒரு டீ மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு 4 முறை அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஏலக்காய் டீ மாதிரி கூட நீங்கள் தனியாக வச்சு கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். தண்ணி நிறையா குடிக்கணும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும். சித்த மருத்துவத்தில் இதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, லைக் நெரிஞ்சல் குடிநீர்லாம் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் சித்த மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள். இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. ஸோ க்ரியாட்டினைன் லெவல் அதிகமாக இருந்துச்சுனாலே இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சாலோ டாக்டரை போய் உடனே கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.